தமிழக முதல்வர் அவர்களுக்கு தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர் நலச்சங்கம் சார்பில் வணக்கம். கொரோனா நோய் தொற்றை தடுப்பதற்கு சீரிய நடவடிக்கை எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கீங்க, அதற்கு எங்களது சங்கத்தின் சார்பில் மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறோம். அதே நேரத்தில் இந்த ஊரடங்கு காலத்தில் அத்தியாவசிய உணவுப் பொருளாக விளங்கக்கூடிய பால் விநியோகத்திற்கு தடை இல்லைன்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க. ஆனால் காவல்துறை தரப்பில் வந்து தொடர்ந்து பால் முகவர்களுக்கு வந்து இடையூறுகள் கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது. பால் முகவருடைய கடைகள் 10 மணிக்கு மேலே திறந்திருந்தால் கடையை பூட்டி சீல் வச்சுருவோம், 5000 ரூபாய்க்கு மேலே அபராதம் விதிப்போம்னு சொல்லி மிரட்டக்கூடிய நிகழ்வுகள் சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ந்து நிகழ்ந்துக்கிட்டு இருக்கு. பால் குழந்தைகள் வயதானவர்கள் நோயாளிகளுக்கு அத்தியாவசிய உணவுப் பொருளாக விளங்கிக்கிட்டு இருக்கு. மளிகை கடைகள்லாம் காலைல 10 மணியோட மூடணும்னு சொல்லிட்டீங்க. அப்படி இருக்கக்கூடிய நிலையில் மதியமோ இல்லை மாலை வேளைகள்லையோ பால் தேவை அப்படின்னு மக்கள் எங்கேயாவது போனாங்கன்னா பால் எங்கேயுமே கிடைக்காது. இந்த பால் தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய ஒரு சூழல் வந்து ஏற்பட்டிருக்கு இப்போ இந்த ஒரு இக்கட்டான நிலையில். அப்படி பால் தட்டுப்பாடு ஏற்பட்டு பால் கிடைக்காத நிலையில் அதை பயன்படுத்தி கொண்டு ஒரு சிலர் அதிக விலைக்கு விற்பனை செய்யக்கூடிய நிகழ்வுகள் நடைபெறும். இதெல்லாம் தடுத்து நிறுத்தணும்னா பால் முகவர்களுடைய விநியோக மையங்களையும் பால் கடைகளையும் தடையின்றி திறந்து வைப்பதற்கான உத்தரவை நீங்கள் பிறப்பிக்கணும்னு சொல்லி எங்கள் சங்கத்தின் சார்பில் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். சேவை சார்ந்த தொழிலான பால் வணிகத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய பால் முகவர்கள் தங்களுடைய உடல் நலத்தை கூட அக்கறை இல்லாமல் மக்கள் நலனே மகேசன் சேவை என்கின்ற அடிப்படையில் செயலாற்றி கொண்டிருக்கிறார்கள். அரசுக்கும் மக்களுக்கும் முழுமையான அர்ப்பணிப்பு உணர்வோடு ஆதரவளிக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய பால் முகவர்களுக்கு தமிழக அரசு முழுமையான ஒத்துழைப்பு அளிக்கணும்னு கேட்டுக்கிறோம். காவல்துறைக்கு பால் முகவர்கள் தொடர்ந்து ஒத்துழைப்பு அளிக்க தயாராக இருக்கிறோம். காவல்துறையும் பால் முகவர்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். பொதுமக்களுக்கு பால் தட்டுப்பாடு இல்லாமல் தங்குதடையின்றி கிடைக்க வேண்டுமானால் பால் முகவர்களுடைய கடைகள் மருந்தகங்கள் போல இப்படி மெடிக்கல் ஷாப்பு நாட்டு மருந்து கடைகள்லாம் திறந்து வைப்பதற்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறதோ அதுபோல பால் முகவர்களுடைய கடைகளையும் திறந்து வைப்பதற்கு முழுமையாக அனுமதிக்க வேண்டும் என்று எங்களது தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர் நலச்சங்கம் சார்பில் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம்.